ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धी भुवि रामकृष्णः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्त्वेष विज्ञस्वराड् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितञ्च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः जयति जगति माया यस्य कायाधवस्ते वचनरचनमेकं केवलं चाकलय्य ध्रुवपदमपि यातो यत्कृपातो ध्रुवोऽयं सकलकुशलपात्रं ब्रह्मपुत्रं नतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिथितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। भगवानुडय वाङ्मयी मूर्तिः भागवतम् என்ற சாஸ்திரம் பகவானுடைய மூர்த்திகி அவனுடைய ரூபம் என்ன விதமான ரூபம் என்றால் வாக்கினால் செய்யப்பட்ட ரூபம் அதனுடைய மகிமையை சொல்லி மாளாது எங்கும் நிறைந்த பரம்பொருள் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் விருப்பப்படுகின்ற வகையில் ஒரு குறிப்பிட்ட உருவம் தாங்கி வந்து அருள் பாலிக்கிறான் அவதாரங்களில் பலவிதமான அவதாரங்கள் உள்ளன உருவமில்லாத இறைவன் ஈஸ்வரனாக உருவம் எடுக்கிறான் சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தாவாக மாயா சகித பிரம்மஸ்வரூபனாக ஈஸ்வரனாக அது முதல் அவதாரம் அதன் பிறகு ஹிரண்ய கர்ப்பனாக அதே இறைவன் அவதாரம் செய்கிறான் அதன் பிறகு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ரூபமாகவும் அவனேதான் இருக்கிறான் அதற்கு அடுத்தாற்போல் விபவ அவதாரம் என்று கூறுவார்கள் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு குறிப்பிட்ட உருவம் தாங்கி அந்த உருவத்தின் மூலம் சில லீலைகளை செய்து அந்த உருவத்தை மறைத்து கொள்கிறான் இது விபவ அவதாரம் என்ற பெயர் அடுத்த நிலையில் பார்த்தால் அர்ச்சாவதாரம் கோயில்களிலும் நமது பூஜை அறைகளிலும் அர்ச்சா மூலமாக ஒரு விக்கிரகத்தின் மூலமாகவோ இல்லை ஒரு போட்டோகிராஃபின் மூலமாகவோ இறைவன் அருள் பாலிக்கிறான் இவையெல்லாம் பற்றாது என்று சாஸ்திரத்தின் மூலமாக உருவம் எடுத்து வருகிறான் ஈஸ்வர அவதாரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒருவர் ஈஸ்வர நிலைக்கு ஞானி நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும்
இந்த சிருஷ்டியையே இறைவனாக காண வேண்டுமென்றால் அவர் மனதில் காமக்ரோதங்கள் மறைந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் இறைவனுடைய அவதாரம், இறைவனுடைய ரூபம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். விபவாவதாரத்தில் இறைவனை காண வேண்டுமென்றால் அவர் எப்பொழுது அவதாரம் எடுத்தாரோ அப்பொழுது நாமும் உயிரோடு இருந்திருக்க வேண்டும். அர்ச்சாவதாரத்தில் இறைவனை காண வேண்டுமென்றால் பக்தி பாவனை வேண்டும். விபவாவதாரத்தில் காலத்தில் நாம் இருந்தோமோ இல்லையோ, விபவாவதார காலம் என்றால் ராமனாக கிருஷ்ணனாக ராமகிருஷ்ணனாக இறைவன் வந்தபொழுது அந்த காலத்தில் நாம் இருந்தோமோ இல்லையோ என்றால் தெரியாது, இப்பொழுது ஞாபகமும் இல்லை. இன்று வரை நாம் இருக்கிறோம் என்றால் அப்பொழுதும் கண்டிப்பாக இருந்திருப்போம், எங்கே சுற்றி கொண்டிருந்தோமோ தெரியாது. ராமனாக வந்து இறைவன் அவதாரம் எடுத்த பொழுது வனவாசத்திற்கு சென்ற பொழுது வால்மீகி ரிஷி கூறுகிறார், மிருகங்கள் பறவைகள் செடி கொடிகள் எல்லாம் அழுதன என்று கூறுகின்றார். அவற்றில் ஏதோ ஒன்றாக நாம் இருந்திருக்கலாம், இல்லை இறைவன் காடு மேடுகளெல்லாம் தெரிந்து 14 வருட காலங்கள் சுற்றிய பொழுது இங்கே அங்கே உட்காந்துருப்பார் இல்லையா காட்டில், நம்ம கீழே உட்காந்துருக்கலாம் நம்ம மரமாக இருந்திருந்தப்போ, தெரியாது, ஞாபகம் இல்லை. இறைவனை நாம் அனுபவித்தோமோ இல்லையா என்று தெரிவதில்லை, ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த விபவாவதாரம் ஒரு உரு தாங்கி வந்த பொழுது செய்த லீலைகள் எல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டுமென்றால் முடியும். அதற்கு ஒரு மீராபாயாக இருக்க வேண்டும், துளசிதாசராக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உயர்த்துற சக்தி நமக்கு இருக்குதா இல்லையான்னு யாரும் சொல்லியும் கொடுக்கல, இப்போ இருக்கிற வரைக்கும் இல்லைன்றது தான் நம்மளுடைய தீர்மானம். மீராபாய் மாதிரி அழகிறதுக்கோ துளசிதாசர் மாதிரி போய் தபசு பண்ணுறதுக்கோ நமக்கு சக்தி இல்லைன்றது இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் உண்மை. அப்படி வாழ்ந்த பொழுது இறைவன் வாழ்ந்தான் மறைந்து விட்டான் என்று இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் ரிஷிகள் சான்றோர்கள் நமக்கு அவற்றையெல்லாம், அவன் பேசிய வார்த்தைகள் எல்லாம், அவனிடம் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கீதையை சொன்னான். இன்று வரை நாம் கிருஷ்ண உவாச்ச கிருஷ்ண உவாச்ச ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு பேசி கேட்டுட்ருக்குறோம். அப்போ சொன்னது ஒருத்தருக்கு, இப்போ படிக்கிறது எத்தனை பேர், இப்போ கேட்குறது எத்தனை பேர், கோடான கோடி ஜனம். அதனால் சாதுக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரூபத்தோடு இறைவன் வந்தால் பிரயோஜனம் கம்மி, ஏன்னா அந்த ரூபம் வந்து ஒரு 100 வருஷமோ 200 வருஷமோ மிஞ்சி போனால் 11,000 வருஷம் கூட இருக்கட்டும், ராமாவதாரம் 11,000 வருஷம் இருந்து தான், அப்படியே இருந்தாலும் 11,000 வருஷம் தான் யூஸ் பண்ணாங்க. அது கூட அவர் இருந்தப்போ அவர் இறைவன் சொல்லி தெரிஞ்சுக்கின்னு யூஸ் பண்ணவங்க எத்தனை பேர், அவர் வந்து கூறிய உண்மைகள் கூறிய தத்துவங்கள் வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் அவற்றோடு காற்றிலேயே மறைந்து விடாமல் ரிஷிகள் அவைகளை எல்லாம் நமக்கு ஒரு சாஸ்திரத்தின் ரூபமாக கொடுத்துள்ளார்கள். அந்த சாஸ்திரத்தின் மூலமாக உள்ள இறைவன் இருக்கின்றானே அவன் மிகவும் பலம் வாய்ந்தவன். கிருஷ்ணன் துரியோதனை திருத்துவதற்காக எத்தனையோ முறை முயற்சி செய்தான், திருத்த முடியவில்லை. கடைசியாக என்ன பண்ணிட்டான், தலையெடுத்துட்டான். எத்தனையோ அசுரர்களுக்கு முயற்சி பண்ணான் திருத்துறதுக்கு, ஒன்றும் பண்ண முடியல, தலையெடுத்துட்டான். ஆனால் இந்த சாஸ்திர ரூபமாக இருக்கிற கிருஷ்ணன் இருக்கிறான் இல்லையா, பாகவத ரூபமாக இருக்கிற கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து டைம் ஃப்ரேமே இல்லை. விபவாவதாரமாக இருக்கிற கிருஷ்ணனுக்கு டைம் ஃப்ரேம் 120 வருஷம் தான் கிளம்பி ஆகணும். ஆனால் சாஸ்திர ரூபமாக பாகவதமாக இருக்கிற பகவானுக்கு கால வரையறை இல்லை. இந்த ஜென்மாவில் முடியவில்லை என்றால் துரியோதனை திருத்தறதுக்கு அடுத்த ஜென்மாவிலையும் காத்துட்ருப்பார், அதுக்கு அடுத்த ஜென்மால் அதுக்கு அடுத்த ஜென்மால். ஸோ குவாலிட்டி வைஸ் மிகவும் பயனுள்ள இறைவனுடைய அவதாரம் எது என்றால் சாஸ்திரம் தான். குவான்டிட்டி வைஸ்ன்னு எடுத்துங்க, அவன் சொன்னது லீலைகள் புரிந்ததெல்லாம் மேக்ஸிமம் 1,000 பேர் கூட இருக்கும் அவ்வளோதான். இப்போ எத்தனையோ 100,000 கணக்கான மக்கள் அதே கிருஷ்ணனை இந்த பாகவதத்தில் பார்த்து பயனடைகிறாங்க, அவனுடைய சத்சங்கத்தை கேட்டு பயனடைகிறாங்க. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், உண்மை கிருஷ்ணன் வாழ்ந்தபொழுது உண்மை ராமன் உண்மையாக உடலில் தங்கி வாழ்ந்தபொழுது அவர்களால் எல்லோரையும் ஆட்கொள்ள முடியவில்லை, எல்லோருடைய மனதையும் ஆட்கொள்ள முடியவில்லை. ஆனால்
இந்த பாகவத கிருஷ்ணன் ராமாயண ராமன் இருக்கின்றான் இல்லையா, எல்லாருடைய மனதையும் ஆட்கொள்ள செய்வான். மறுபடியும் ஒரு ஜீவன் சத்சங்கத்திற்கு வந்து வரும்பொழுது என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜீவனுடைய ஹிருதயத்திலையும், அந்த கல்லு மாதிரி இருக்குது இல்லையா அந்த ஹிருதயம், அதுலேயும் அதுவும் அந்த கல் ஹிருதயமும் கரைஞ்சி, கிருஷ்ணா ராமா எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகன்னு அந்த கல் மனமும் உருகிற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சாது சம்பிரதாயத்தில் சாஸ்திரத்துக்கு கொடுக்குற மரியாதை இறைவனுக்கு கொடுப்பதில்லை. இறைவன் வந்த உடனே என்ன பண்ணுவான், என்ன வேணும்னு கேட்பான், ஒன்று வேணும்னா போயிடுவான், எதை வேணும்னாலும் கொடுத்துட்டு போயிடுவான். கூட இருப்பானே வந்த உடனே என்ன வேணும் பக்தா அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம், லிஸ்ட் கேட்ட உடனே கொடுத்துருவான், ஒன்றும் இல்லைனாலும் சரி போயிட்டு வரேன்னு போயிடுவான் இல்லையா. ஆனால் இந்த பாகவத கிருஷ்ணன், இந்த ராமாயண ராமன் இருக்கிறான் இல்லையா, வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை. நம்ம மனசுக்குள்ளே ஒரு நாலு கருத்துக்கள் வந்து இது பாகவத ஸ்லோகங்கள் மனசுக்குள்ளே போயிடுச்சுன்னா ராத்திரி பகல் தெரியாமல் நம்ம அவன் கூட வாழ்நாளை கடத்தலாம். அதனால தான் பாகவதத்திலேயே நிறைய இடங்களில் எல்லாரும் கேட்குறது என்னென்னா, நான் உன்னுடன் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். எப்படி, சாஸ்திரம் மூலமாக, சாது சங்கத்தின் மூலமாக. ஏன்னா சாது சங்கத்தில் கிடைக்கிறது இது ஒண்டி தான், சாஸ்திர ரூபமாக இருக்கிற பகவானை கொடுத்துடுறாங்க. சாது சங்கத்தில் என்ன கொடுக்குறாங்க, சாஸ்திர ரூபமாக இருக்கின்ற இறைவனை நமக்கு நமது உள்ளத்தில் கொடுத்து விடுகிறார்கள். எனவே இந்த சாஸ்திர ரூப பகவான் வாங்மயி மூர்த்திகி பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி, ஒரு சாதாரண புத்தகமாக பார்த்தால் பயனடைய முடியாது, இறைவனே இந்த புத்தகத்தின் ரூபமாக வந்துள்ளதாக பாவனை செய்து. ஒரு கல்லை பார்த்து இறைவன் என்று நாம் பாவனை செய்யும் பொழுது ஒரு புத்தகத்தை பார்த்தும் இறைவன் என்று பாவனை செய்யலாம் இல்லையா, பாவனை தானே முக்கியம். அதனால் சனக்காதி ரிஷிங்க சொல்கிறாங்க நாரதர்கிட்ட, நாரதா இந்த பாகவதத்தை எல்லாருடைய மனதிலையும் பதியும்படி செய். அப்படி செஞ்சதுன்னா ஒரு காலத்தில், இப்போ உடனே அந்த மருந்து உடனே வேலை செய்யலைனாலும் கொஞ்ச நாள் பொறுத்தாவது வேலை செய்யும். என்ன மருந்து, சாஸ்திரத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட பக்தி என்ற மருந்து, வைராக்கியம் ஞானம் என்ற மருந்து கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த சாஸ்திரத்தை கேட்பதனுடைய பலன் என்று கேட்டால் மோட்சம் வரைக்கும் பலன் இருக்குது. மோட்ச பலம் என்றால் என்ன, விடுதலை, நமது சிறுமையான நிலையிலிருந்து விடுதலை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை பற்றி ஒரு அபிமானம் என்ன உள்ளது, நான் ஒரு சிறியவன், நான் இறக்கப் போகின்றவன், மிகுந்த கஷ்டங்களுக்கு உள்ளானவன் என்ற ஒரு மனோநிலை உள்ளது, அவையெல்லாம் மறைந்துவிடும், அதுதான் மோட்ச பலன். அது கிடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் சாந்தி கிடைக்கும், இறைவன் மேலே பக்தி கிடைக்கும். அதனால் அது அதிகாரியினுடைய தாரதமியத்தை பொறுத்து பலன் உண்டாகும். உன்னுடைய கடமை என்னவென்றால் நாரதா, எல்லோருக்கும் இதை தாராளமாக வாரி வழங்கு என்று சொன்ன பொழுது நாரதர் இந்த சாஸ்திரத்தை யாராருக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டப்போ சனத்குமார் கூறுகிறார், எல்லோருக்கும் சொல்லலாம், ஒரு நிபந்தனையும் இல்லை. வேதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமென்றால் அவன் காயத்ரி மந்திரம் ஜபிப்பவனாக இருக்க வேண்டும், உபவீதம் பெற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும். தாய்மார்களுக்கு பெண்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு வேதமே சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உபவீதம் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேதத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுது. வேதாந்தத்தை சொல்லி கொடுக்கணும்னா முமுக்ஷுகாக வந்து எல்லாத்தையும் திறந்து முமுக்ஷுகாக யார் வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும், அதுவும் சீக்ரெட்டாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வேதாந்தமே சொல்லுது. அப்போது இந்த பாகவத சாஸ்திரத்தை யாருக்கு சொல்லி கொடுக்கறது, தர்க்கசாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா யாருக்கு புத்தி கொஞ்சம் ஒர்க் பண்ணுதோ அவங்களுக்கு மட்டும்தான் தர்க்கசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க முடியும். தர்மசாஸ்திரத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னா அவங்கவுங்க தர்மசாஸ்திரத்தை அவங்கவுங்க தான் படிக்கணும். சன்னியாசினுடைய தர்மசாஸ்திரத்தை கிரகஸ்தனுக்கு கொடுக்க முடியாது, கிரகஸ்தனுடைய தர்மசாஸ்திரத்தை சன்னியாசி கொடுக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரித்துவம் இருக்குது, ஒவ்வொரு அதிகாரி இருக்கிறாங்க. பாகவத சாஸ்திரத்துக்கு யார் அதிகாரி அப்படின்னு நாரத பகவான் கேட்டப்போ சனத்குமாரர் சொல்கிறார், உலகம் ஃபுல்லாக இருக்கிற பசு பக்ஷி கூட அதிகாரி தான், யாருக்கு வேணாலும் காதில் விழட்டும். பூத பிரேதங்கள் கூட இதை கேட்டு பலனடைந்துள்ளனே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாரதருக்கு ஒரு ஆச்சரியம், அப்பா உயிருள்ள ஜீவன் மட்டும் இல்லை பூத பிரேதங்கள் கூட கேட்டு இது பலன் அடைஞ்சிருக்குதுன்னு அது என்ன கதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அப்போது
சனத்குமாரர் ஒரு கதை சொல்கிறாரு. ஆத்மதேவன் அப்படின்ற ஒரு பிராமணன் இருந்தான், பணக்காரன், நிறைய நிலம் எல்லாம் இருக்கு. அவருடைய துணைவியார் பெயர் துந்துளி. ரெண்டு பேரும் நல்ல சின்ன குடித்தனமாக பண்ணிக்கிறாங்க, குழந்தை கூட இல்லை. ஆனால் ஆத்மதேவனுக்கு வயசு ஆக ஆக ஒரு பயம் வந்துச்சு, நம்ம இறந்த பிறகு நமக்களுடைய ஈமக்கடன்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை இருக்கணுமே, இல்லைன்னா சிராத்த கர்மா செய்யலைன்னா என்ன ஆகுமோ நமக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்ததுனால ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அவனுக்கு ஆசை இருந்தது. இது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொன்னப்போ, நண்பர்களிடம் சொல்லிய பொழுது அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஏன் கவலைப்படுற, ஒரு புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணிடு தசரதர் மாதிரி, கண்டிப்பாக பலிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்த யோசனை அவனுக்கு பிடிக்கலை. ஏன், புத்திர காமிஷ்டி யாகம்னா பணம் செலவாகும், நிறைய பணம் தானமாக கொடுத்தாகணும், மகா கஞ்சன். அது அந்த ஐடியா அவனுக்கு பிடிக்கலை. அவன் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறான், எதை பண்ணால் செலவு இல்லாமல் குழந்தை பிறக்கும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்திருக்கிறாருன்னு ஒரு தகவல் கிடைச்சிது. சாதுக்கள் எல்லாம் பரிவிராஜகராக அங்கங்கே போகும்பொழுது எங்கேயோ ஒரு கிராமத்தில் தங்குவாங்க இல்லையா, அப்போ அந்த ஊர் முழுக்க போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவர் கிராமத்துக்கு வெளியில் இருக்கிறார். ஒரு நாள் தனிமையில் ஆத்மதேவன் போய் அவர் காலை பிடிச்சிட்டு அழுகுறான். காலை விடுப்பா, என்ன வேணும் உனக்கு, எதுக்காக அழற, என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க, அப்போ தான் காலை விடுவேன் அப்படின்ன உடனே, சரி பகவான் ஆசீர்வதிப்பார், காலை விடு, என்ன வேணும், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். உடனே அந்த சாது கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி கண்ணை திறந்த பிறகு சொல்கிறாரு, இந்த ஜென்மாலே இல்லை, இன்னும் வரப்போகிற 7 ஜென்மாலையும் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த ஜென்மாலே இல்லைன்றதே அவனுக்கு துக்கம், இன்னும் 7 ஜென்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு இன்னும் பயங்கர துக்கமாகிடுது. உடனே திருப்பி காலை பிடிச்சிட்டு அழுகுறான், எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி. அவர் சொல்கிறாரு, எப்போ வந்து விதியில் உன்னுடைய கர்மஃபலன் பிரகாரம் ஒரு விஷயம் உனக்கு இல்லைன்னு படுதோ, புத்திசாலி என்ன செய்வான்னா அந்த விஷயத்தை ஆசைப்படாமல் விட்டுடுவான், நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால் உனக்கு இல்லைன்றத நான் நிச்சயமாக சொல்கிறேன், இல்லைன்றது நிச்சயமாக சொன்ன பிறகு அதுக்காக ஆசைப்படுறதோட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. சந்நியாசே சர்வதா சுகம், சந்நியாசம் எடுத்துக்கோ, ரொம்ப ஆனந்தமாக வாழலாம். ஏன்னா குழந்தை இல்லைன்னு ஆகிப்போச்சு இல்லையா, குழந்தை இல்லைன்னு ஆன பிறகு என்ன குடும்ப வாழ்க்கை. அதனால் இந்த ஜென்மாவுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 7 ஜென்மாவுக்கும் குழந்தை இல்லை, சந்நியாசே சர்வதா சுகம். உடனே ஆத்மதேவன் சொன்னான், இது நல்லா இருக்க கதை, ஒரு குரங்கு ஏதேச்சியாக கத்தி விழுந்து வால் வெட்டிக்குச்சு, அந்த வால் இல்லாத குரங்கு தனியாக போகிறதுக்கு அசிங்கம், அதனால் அது மற்ற குரங்குகளுக்கெல்லாம் சொல்லித்தான், வால் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ அழகு தெரியுமா, வால் இல்லாமல் அழகு இருக்கிறது எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லி போதனை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சாமி உங்கள் போதனை இருக்குது. நீங்களே ஏதோ லவ் ஃபெயிலியரோ என்ன ஆச்சோ தெரியாது, கல்யாணம் பண்ணிக்கல, சன்னியாசியாக வந்துட்டீங்க, இப்போ என் நான் கிரகஸ்தனாக இருக்கிறேன், எனக்கும் சன்னியாசம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, சந்நியாசா சுஷ்க ஏவகி, யார் சொல்கிறான், ஆத்மதேவ சொல்கிறான், வெரி ட்ரை லைஃப் அது, சுஷ்கன்னா ட்ரை, சந்நியாச ஜீவனம் வந்து ஒரு ரசமும் இல்லாத வாழ்க்கை, என்ன ரசம்ப்பா நீ வாழ்க்கையில் கண்டுட்ட அப்படின்னு சன்னியாசி கேட்டப்போ சொல்கிறா, வாழ்க்கையில் நான் கண்டனோ இல்லையோ, காணப்போகின்றேன்னு ஒரு இதில் இருக்கிறேன் இல்லையா, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும், அப்புறம் பேரன் கொள்ளு பேரன் பேத்தி எல்லாம் வந்து அப்படியே பாட்டி தாத்தான்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க, கல 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 கலகலன்னு வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கணும், கல கலகலன்னு இருக்கணும், சும்மா தனியாக உட்காந்து தியானம் எம்மா நேரம் தான் பண்ணணும், சுஷ்க ஏவகி, இது ட்ரை லைஃபு, ஒண்டி கட்டான் லைஃபு, எனக்கு வேண்டாம் சாமி. நல்ல வேலை சன்னியாசி இப்போது நினச்சிக்கினார், நல்ல வேலை அவன் ஆசை இருக்கிறத முன்னாடியே சொல்லிவிட்டான், எனக்காக தலையாட்டி அவனுக்கு நான் சன்னியாசம் கொடுத்து திருப்பி பேக் ட்ராக் அடித்தான்னு வச்சுங்க, திருப்பி வந்துட்டானா கஷ்டமாயிடுமேனு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், திருப்பியும் தியானம் பண்ணார்.
தியானம் பண்ணப்போ அவருக்கு புரிஞ்சுது இவனுக்கு வந்து இந்த ஜென்மாவில் ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று கிடைக்க போகுது. அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்க போகிறேன், உபாயமாக இருக்க போகிறேன்றது அவனுடைய சன்னியாசிக்கு தெரிஞ்சது. உடனே இந்த பக்தர்கள் கொண்டு வந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து மந்திர ஜபம் பண்ணி இதை உன் மனைவியிட்ட கொடு, மனைவி இதை சாப்பிட்டால் அவளுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிட்டார். அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் 7 ஜென்மாவுக்கு குழந்தை இல்லைன்னார், திடீர்னு பார்த்தா ஒரு மாம்பழம் கொடுத்து குழந்தை பிறக்குன்றாரு. இப்போ எதை நம்புறது, எதை நம்புறது? அவன் என்ன நினச்சான், ரெண்டாவது தான் நம்புவான், ஏன்னா சாதகமானது தானே நம்புவோம், ரெண்டாவது தான் நம்புவோம், ஏன்னா அதை வந்து ஓவர் ரைடு பண்ணி சன்னியாசினுடைய அனுகிரகத்தினால சாதுக்களுடைய அனுகிரகத்தினால நம்ம தலை விதியை மாற்ற முடியும். அதனால் அந்த விதியை வந்து இவர் மாற்றி நமக்கு இப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷமாக வரா. ரெண்டு சந்தோஷம், ஒன்று குழந்தை பிறக்க போதுன்னு ஒரு சந்தோஷம், மாம்பழம் ஃப்ரீயாக கிடச்சிதேன்னு இன்னொரு சந்தோஷம். எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து, நீ இது வந்து நல்ல விரத நியமத்தோடு சாப்பிடணும், கர்ப்பவதி ஆன உடனே விரத நியமங்களோடு இருக்கணும், இந்தந்த பாராயணம் எல்லாம் பண்ணணும், இந்தந்த உபவாசங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அந்த பழத்தை சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அம்மா அந்த பழத்தை வாங்கி வச்சுக்கிச்சு. ஏற்கனவே மிடில் ஏஜ் ஆகிப்போச்சு, 40 வயசு ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே வந்து குழந்தை பிறந்து அந்த பிரசவ வலியெல்லாம் அனுபவிச்சு அப்புறம் அந்த பிறக்கிற குழந்தையினுடைய எல்லாம் லாலனம் பாலனெல்லாம் பார்த்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் இல்லை, சின்ன வயசில் குழந்தை பிறந்தா பரவாயில்ல, இப்போ 40-45 ஆகிப்போச்சு, இனிமேல் என்ன குழந்தை, இவர் வேற இந்த மனுஷன் வேற போய் எங்கே மாம்பழம் வாங்கி வந்துட்டுருக்கிறாரு, இதை வேற சாப்பிட சொல்கிறாரு, இதை வேற நான் பத்தியத்தோடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விசாரணை பண்ணி பண்ணி பார்த்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க. லாலனே பாலனே துக்கம் பிரசூதாயாஷ்ச வர்த்ததே வந்தியாவா விதவா நாரி சுகினி சேதி மே மதிஹி. சுகமாக இருக்கணும் வாழ்க்கையில், எப்படி சுகமாக இருக்கிறது, குழந்தை பெற்றுக்காமல் சுகமாக இருக்கணும், இல்லை விதவையாய் சுகமாக இருக்கணும், என்ன எப்படி போகுது பாருங்க மனசு. இப்போ மாடர்ன் ஜென்ரேஷனுடைய மனசு இதுதான். இன்னொன்று கொஞ்சம் ஆட் பண்ணலாம், டைவர்ஸ் ஆகி சுகமாக இருக்கணும், தொந்தரவே இருக்கக்கூடாது, இல்லை கல்யாணம் பண்ணிக்காமலே சுகமாக இருக்கணும், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்துட்டுருக்குது. இப்போ ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தயாரே இல்லை, ஆனால் உடல் இன்பம் வேண்டும், அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதெல்லாம் இப்போ மாடர்ன் கேட்ஜெட்ஸு அதெல்லாம் வருது. ஸோ அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய அழகெல்லாம் கெட்டு போயிடும், அப்புறம் அந்த குழந்தையெல்லாம் பார்த்தும் கிடக்கணும், அது நை 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 நைன்னு கத்தும் தூங்க விடாமல், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போய் மாட்டு தொட்டியில் மாட்டுக்கு போட்டுச்சு அந்த மாம்பழத்தை. இவர் ஆத்மதேவருக்கு ரொம்ப, இந்த பிராமணனுக்கு ரொம்ப ஆனந்தம், ஏன்னா சன்னியாசியுடைய வார்த்தை பொய்யாகாது அப்படின்றதுல ஒரு என்ன விசுவாசம் இருந்ததுனால அவர் என்ன பண்ண, ஊரை கூட்டி எல்லாம் விஷயம் சொல்லிவிட்டார், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன், எல்லாம் இது பண்ணியிருக்கார், என் மனைவிட்ட கொடுத்துட்டேன், அவள் கண்டிப்பாக கர்வமாயிடுவா, இந்த சந்தோஷம் எனக்கு தாங்கலை, நான் காசி யாத்திரை போய் வரேன், எல்லாரும் என் வீட்டை பார்த்துங்க. அந்த காலத்திலலாம் சோஷியல் செக்யூரிட்டி இருந்தது, நான் நீ போயிட்டு வாப்ப நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த அம்மா மாட்டுக்கு போட்ட உடனே அந்த பழத்தை மாட்டு சாப்பிட்டுச்சா, அதுக்குள்ளே அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாமி இங்கே சும்மா இருப்பாங்களா, ஐயோ உனக்கு வந்த பாக்கியம் பார்த்தியாடி, இந்த வயசில் உனக்கு வந்து இது ஆகி போச்சுன்னு அவங்க விசாரணை பண்ண வந்தாங்க. இந்த அம்மாவுக்கு எரிச்சல் தாங்கலை, பயம் வேற ஆகிப்போச்சு, ஐயோ ஐயோ இந்த மனுஷன் ஊரெல்லாம் வேற சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாங்க, இந்த விஷயத்த போய் ஊரில் போய் சொல்லுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, இப்போ மாம்பழம் சாப்பிட்டுச்சு மாடு, திரும்பி எடுக்கவும் முடியாது அந்த மாம்பழத்தை. அப்புறம் அந்த நேரம் பார்த்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த அம்மானுடைய தங்கச்சி வந்தாங்க, ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து, அக்கா சோகமாக இருக்கிறத பார்த்து தங்கச்சி கேட்டாங்க, ஏன் என்ன வருத்தமாக இருக்கிற, இல்லை அவர் காசி போயிருக்கார், காசி போனால் என்ன திருப்பி வரப்போறாரு, அதுக்காக வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், நீங்கள் என்ன சின்ன புதுசாக கல்யாணம் ஆன பசங்களா என்ன, நீங்கள் எல்லாம் ஆகிப்போச்சு கல்யாணம் ஆகிதான், இல்லை இல்லை அது வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் சொல்லி
இப்போ அந்த மனுஷன் வந்தா திருப்பி வந்தா எங்க குழந்தைன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஒன்று அந்தமாக சொல்லிச்சு. கவலையப்படாத, நான் இப்போ முழுகாமல் இருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஒரு மாதம் தான் ஆயிருக்குது, என்னுடைய குழந்தைய உனக்கு பிறந்த மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு ஒன்று. சரி, நல்லதாக போச்சு, பிரசவ வலி இல்லாமல் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு தங்கச்சி வேதர. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிட்டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, வாந்தி வந்த மாதிரி. அதெல்லாம் எல்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாது ஜாஸ்தி. கரெக்டாக 10 மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது, அது தன்னுடைய குழந்தைன்னு சொல்லி ஊரெல்லாம் நம்ப வச்சுட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் மாட்டுக்கும் குழந்தை பிறந்துச்சு. ஏன்னா அந்த சாது சொன்னார், ஆத்மதேவா உனக்கு 7 ஜென்மத்தில் குழந்தை கிடையாதுன்னார். சத்தியமாயிடுச்சா? இந்த பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னாரு, அதுவும் சத்தியமாகி போச்சு. ஸோ மாடு சாப்பிட்டுச்சு பழம், மாட்டுக்கு குழந்தை பிறந்தது. இந்த அம்மா சாப்பிடாதனால ஆத்மதேவனுக்கு குழந்தை இல்லை. ஸோ இந்த தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைய துந்துகாரின்னு பேர் வச்சாங்க. துந்துகாரி, அம்மா பேர் துந்துளி, அப்பா பேர் ஆத்மதேவா, குழந்தை பேர் துந்துகாரி. இந்த மாட்டுக்கு பிறந்த குழந்தை காது எல்லாம் மாடு காதாக இருந்ததுனால கோகர்ணஹா அப்படின்னு பேர் வச்சாங்க. என்னதான் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிறந்த குழந்தை ஒன்று தான், மாட்டுக்கு பிறந்த குழந்தது ஒன்று தான். அதனால் இது தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட பாசமாகவும், இந்த மாட்டுக்கு பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா கோகர்ணே, அதுக்கிட்ட கொஞ்சம் வேண்டா வெறுப்பாகவும் இருந்தது. ஒரு ஊரெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னப்பா மாட்டுக்கு கூட போய் எப்படிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற மாதிரி சில மாமிங்கெல்லாம் கேட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மா துந்துளி அம்மா, பழம் நான் சாப்பிட்டுட்டு கொட்டையே போட்டேன் இல்லையா, அந்த மாம்பழம் கொட்டை குழந்தையாக பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ பேர் வைக்கிற விழா முடிஞ்சது. அந்நேரம் பார்த்து எல்லாம் இவர் வந்தார், யார், ஆத்மதேவர், காசி யாத்திரெல்லாம் போயிட்டு வந்தார். வந்த உடனே அவர் பார்த்தா 2 குழந்தை தவண்டு விளையாடிங்குது. என்னடா இது, சாது 1 குழந்தை தான் சொன்னார், இப்போ 2 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் எல்லாம் கதையெல்லாம் கேட்டார். கேட்ட உடனே ரொம்ப ஆனந்தமாகி போச்சு. 2 குழந்தையும் அவர் ரொம்ப அன்பா, அவரை பொறுத்த வரைக்கும் மாம்பழத்தை சாப்பிட்டு முதல் குழந்தை, மாம்பழம் கொட்டையை சாப்பிட்டு 2வது குழந்தை, அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி வளர்த்துட்டு வரார். குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாகிட்டே இருக்கிறாங்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல இந்த துந்துக்காரி இருக்கான் இல்லையா, முட்டாள் மட்டும் இல்லை போக்கிரியாகவும் வளர்ந்தான். கோகர்ணஹா ரொம்ப அமைதியான குழந்தை, புத்திசாலியான குழந்தை, அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யக்கூடிய குழந்தை. அப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த கோகர்ணஹா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிராமத்து காட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ணுவான். அவன் பாட்டு அவன் தனியாக இருப்பான். ஸோ இவனுக்கு வாழ்க்கையில் விரக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன இப்படி ஒரு குழந்தை இருக்குது, இப்படி ஒரு பையன் இருக்கிறானே, இப்போ எதுக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு அவனை விட்டுட்டாங்க. இந்த பையன் துந்துக்காரி போக்கிரியாக வளர்ந்து குடிகாரனாக மாறிவிட்டான். செல்லக்கூடாத இடங்களுக்கெல்லாம் சென்று விலை மாதர்களுடன் எல்லாம் தொடர்பு கொண்டு அந்த மாதிரி ஒரு போக்கிரித்தனத்தில் இது பண்ணிட்டான். என்ன இருந்தாலும் தான் பெற்ற குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி தாய்க்கு அன்பு மாறவே மாறாது. அவன் அடிக்கிறான், செம்மையாக அடிக்கிறான். எப்போல்லாம் பணம் வேணுமோ பணம் கேட்டு அடிக்கிறான். அந்த அம்மா பணம் கொடுத்துருவாங்க, இவன் தொந்தரவு தாங்க. இது ஒரு நாள் ஆத்மதேவனுக்கு தெரிஞ்சப்போ ஆத்மதேவன் அப்பா என்ன பண்ணார், ஏன்ப்பா இந்த மாதிரி இவ்வளோ கெட்டவனாக இருக்கிற ஒரு பிராமண குழந்தையாக பிறந்து ஒரு சாஸ்திரம் படிக்கலை, ஒன்றும் இல்லை, வேதம் படிக்கலை, இந்த மாதிரி போக்கிரியாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவனை கண்டிக்க முயற்சி செய்வார். அப்போ அவரும் சொல்கிறாரு, வந்தியத்வம் து சமீச்சீனம் குபுத்ரோ துக்கதாயதா. நானும் குழந்தை இல்லாமலே இருந்திருக்கலாம், இதே குழந்தைக்காக தான் மண்டையை உடச்சிக்குவேன்னா சன்னியாசி முன்னாடி போய், நீங்கள் எனக்கு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணலன்னா இங்கேயே உங்கள் முன்னாடியே தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னவன் இப்போ என்ன சொல்கிறான், அந்த குழந்தை இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குவேன். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, சண்டை ஜாஸ்தியாகி
நல்லா அப்பாவை அடி அடின்னு அடித்து ரத்த காய ரணக்காயத்தோடு வீட்டை விட்டு வெளியே தெரித்துடுறான். ஒரு பையன் அடித்தானவனே இன்னொரு பையன்கிட்ட போய் முறையிடுவது ஒரு இயற்கை தானே. கோகரனை தேடிக்கொண்டு ஆத்மதேவன் அந்த காட்டுக்குள்ளே சென்ற கோகரன் என்ன பண்ணுறான், அவர் தியானத்தில் உட்காந்துட்டு ஆனந்தமாக இருக்கார். ஸோ வந்து இந்த மாதிரி பாருடா என் பையன் என்னை அடித்தான், இவ்வளோ கெட்ட பையனை நான் பெற்றது எவ்வளோ கஷ்டமாக போச்சு, நீ தான் என்னுடைய குழந்தை, எவ்வளோ மகாத்மாவாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துக்கத்தெல்லாம் சொல்லுவார். தாய் தன் தகப்பனுக்கு குழந்தை போக்கிரியாக வளருவதை விட துக்கம் கொடுப்பது எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா தாயும் எல்லா தகப்பனும் தன் குழந்தை எப்படி நல்லவனாக வளரணும், இன்று பொழுதினும் உகப்பாள் சான்றோன் என்று கேட்ட தாய். குழந்தை பிறந்தப்போ கிடைச்ச மகிழ்ச்சியை விட மற்றவங்கெல்லாம் தன்னுடைய குழந்தையை சான்றோன் நல்லவன் என்று கூறும்பொழுது அதை கேட்பதால் வருகின்ற மகிழ்ச்சி மிகவும் ஆனந்தமானது. அபாகியசாலியாக இருந்த ஆத்மதேவனுக்கு அது கிடைக்கல. அதனால் என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போயிட்டான். என்னுடைய குழந்தை கெட்டவன் ஆயிட்டேன் அழும்போது கோகரணன் சொல்கிறாரு, அசார கலு சம்சாரை துக்கரூபீ விமோகா சுத கஸ்ய தனம் கஸ்ய ஸ்னேகவான் ஜுவலதே அனிஷம், ஸ்னேகவான் ஜுவலதே அனிஷம். யாருடைய மனதில் பற்று உள்ளதோ அந்த வாழ்க்கை பற்று எரியும் வாழ்க்கை, பற்றுள்ள வாழ்க்கை பற்று எரியும் வாழ்க்கை, துக்கத்தினால் பற்று எரியும் வாழ்க்கை. ஒரு குழந்தை கெட்டவனாக இருக்கிறான்னு நமக்கு துக்கம் இல்லை, என்னுடைய குழந்தை கெட்டவனாக இருக்கிறானேன்னு தான் துக்கம். குழந்தை கெட்டவனாக இருக்கிறான்னு துக்கம் இருந்தால் எல்லா குழந்தையும் கெட்ட குழந்தைங்களை பார்த்தாலும் துக்கம் வரணும் இல்லையா? ஆனால் தன்னுடைய குழந்தை கெட்டவனாக இருக்கிறானேன்றதுனால அவனுக்கு துக்கம் வருது. அந்த தன்னுடையன்ற ஐடியாவை எடுத்துட்டோம்னா அப்போ என்னாச்சு, குழந்தை கெட்டவனாக இருக்கிறான் அவ்வளோதான். என் குழந்தைன்றதுலேருந்து இந்த என்ன்றதை எடுத்துட்டோம்னா குழந்தை கெட்டவனாக இருக்கிறான். எத்தனையோ குழந்தைங்க கெட்டவனாக இருக்கிறாங்க. ஈஸ்வர சிருஷ்டியில் எத்தனையோ பேர் ராட்சஸராக அசுரர்களாக இருக்கிறாங்க. பை பர்த்தே டெரரிஸ்டெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம போய் கவுண்ட் பண்ணிட்டுருக்குறோமா என்ன, எத்தனை டெரரிஸ்ட் இருக்கிறாங்க, வருத்தப்படுறோமா என்ன, அதெல்லாம் இல்லை. ஆனால் தன்னுடைய குழந்தை டெரரிஸ்ட் ஆகிட்டானா அந்த தாய்க்கு எவ்வளோ துக்கம் வரும். ஸோ இதில் இங்கே கோகர்ணன் சொல்கிறாரு, அப்பா முஞ்ச அஞ்ஞானம், முஞ்சஞ்ஞானம் பிரஜாரூபம் மோகத்தோ நரகே கதிஹி. இந்த அஜ்ஞானத்தை பிரஜாரூபம் அஜ்ஞானம் என்பதை விட்டுவிடுங்கள். இது என்னுடைய குழந்தை என்னுடைய மகன் என்று ஒரு அஜ்ஞானம் இருக்குது இல்லையா, அதை விட்டுவிடுங்கள். இது எப்படி நீங்கள் அஜ்ஞானம்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது கோகர்ணன் சொல்கிறாரு, யாருடைய குழந்தை யார், தேகத்து தான் நீங்கள் கொடுத்தீங்க, அது இந்த குழந்தை விஷயத்தில் தேகம் கூட உங்களுது இல்லை. உண்மையாக பார்த்தா வேற ஒரு தகப்பனுக்கு பிறந்த குழந்தை, அது வேற ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தை. உண்மையான என்ன, இவருடைய மனைவியருடைய தங்கைக்கு பிறந்த குழந்தை அது. இவர் என்ன நினச்சிங்கிறாரு, ஏன் குழந்தை, ராங் ராங் டேட்டா, அந்த தகவலே ராங்கான தகவல், அதை பேஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, அதை பேஸ் பண்ணி ஒரு அபிமானம். அதனால் யாருக்கு யார் குழந்தை, இந்த தேகத்தை கொடுப்பவன் தாய் தகப்பன், ஜீவனுக்கு யாருமே தாய் தகப்பன் இல்லை, அனாதி. அதனால் இந்த சம்சாரம் என்பது வந்து போகின்ற இந்த உலகத்தில் எது நிச்சயம், துக்கம் மட்டும்தான் நிச்சயம். விமோககா துக்கரூபி பவதி, யார் முட்டாளாக இருக்கிறானோ அவன் துன்பப்படுபவனாக இருக்கிறான். எப்பொழுது நீங்கள் இந்த மோகத்தை விட்டுவிடுவீர்களோ அப்பொழுது உங்களிடம் எந்த துக்கமும் இருக்காது. சிம்பிளஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப், ரொம்ப எளிமையான, நம்ம துக்கத்தை நீக்குவதற்கு எளிமையான வழிமுறை சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எது என்றால், என்னுடையது என்ற கருத்தை விட்டுவிடுங்கள். உங்களுடையது என்று எதுவுமே இல்லை. இந்த உடலே உங்களுடையது இல்லை என்பது உண்மை என்றால், இந்த உடலிலிருந்து இன்னொரு உடல் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியும் உங்களால்? இப்போ இந்த உடம்புல நம்ம உடம்பு இருக்குது, நம்ம உடம்பே நம்மளதுன்னு இல்லையே. அதனால் இந்த நம்ம இல்லை இல்லை என்னுடையது தான் உடம்பு இது அப்படின்னா, எந்த பகுதி உங்களுடைய உடம்பு, எந்த பகுதி உங்களது? இந்த உடம்பு ஃபுல்லாக சாப்பாடுனால வந்தது, இந்த சாப்பாடு பகவான் கொடுத்தது,
இயற்கை கொடுத்தது. அதனால் காரணம் நம்மளது இல்லைன்னும் பொழுது காரியமும் நம்மளது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சாந்தி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய கர்மாவை நிவர்த்தி கொள்வதற்காக தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் பிறக்கின்றது. அந்த குழந்தை நான் விரும்பியபடித்தான் வாழ வேண்டும் என்பது என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், இந்த பொண்ணு தான் கட்டிக்கணும், இந்த பொண்ணு தான் கட்டிக்கணும், இப்படி எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து அவன் ஒரு பெரிய லக்கேஜ் வச்சுட்டு ஒரு அஜெண்டா வச்சுட்டு வந்திருக்கிறான். அங்கே சாங்ஷன் ஆகிடுச்சு, எங்கே ஈஸ்வரன் சாங்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டார், போப்பா போய் நல்லா படித்து அமெரிக்காவில் போய் இருந்து பாகிஸ்தான் பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்கார். நீங்கள் வந்து ஏண்டா இந்த மாதிரி காயத்ரி சொல்கிற வீட்டில் பிறந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு அழுக. சாஸ்திரம் என்ன சொல்லுது, அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா போட்டு வந்திருக்கிறார், அங்கே சாங்ஷன் ஆகி வந்திருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நாம் ஜவாப்தாரி இல்லை. குழந்தை என்பது இறைவன் கொடுத்த வரம், ஒரு கிஃப்ட். எதற்காக என்றால் நமக்கு முதிர்ச்சியை தருவதற்காக, நமக்கு பொறுமையை சொல்லிக் கொடுப்பதற்காக. குழந்தையை விட்டால் பொறுமையை நமக்கு யாராலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நமக்கு உலகத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அனித்தியம் அசுகம்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு வாத்தியார் வேணுமே, அந்த வாத்தியார் தான் குழந்தை. அதுக்காக அமைச்சிருக்கிறான். கற்றுக்க வேண்டிய விஷயத்தை கற்றுக்காம சொல்லிக் கொடுக்க வந்தவன என்னுடையவன் என்னுடையன்னா அவன் என்ன சொல்லுவான், உன்னுடையும் இல்லைப்பா, நான் சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்தேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு வாத்தியார் வராரு, அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதை நீங்கள் கேட்கணுமா, நீங்கள் இங்கே இருந்துருங்க இங்கே இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக? அதனால் சாஸ்திரம் சொல்லுது இறைவன் அனுப்பிச்சிருக்கிறான். எதுக்கு? ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்குறான். நீங்கள் பிரார்த்தனை பண்ணதுனால ஒரு குழந்தையை கொடுப்பான்னு பிரார்த்தனை கொண்டதுனால கொடுத்துருக்குறான். ஆனால் அந்த குழந்தை வந்து சில விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குது. என்ன என்ன பிடிச்சின்னு இருக்காதம்மா, என்றைக்காக இருந்தாலும் ஓடி போயிடுவேன், சன்னியாசியாக ஓடி போயிட்டாலும் போயிடுவேன், கல்யாணம் பண்ணின்னு ஓடி போயிட்டாலும் போயிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த என் மனைவி வந்து வாங்க போகலான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போது உங்க கூட இருக்க முடியாதம்மா, தனி கொடுத்தனும் போய்த்தான் ஆகணும், இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு அவன் என்ன சொல்லி கொடுக்குறான், என்ன பிடிக்காதே பகவானை பிடித்துக்கொள். உடனே என்ன பண்ணுறான், அவன் போயிட்டான்னு சொல்லி அடுத்த பிள்ளைய பிடிச்சிக்கிறான். அவனும் சொல்கிறான், எங்கள் அண்ணன் மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. கடைசியாக என்ன சொல்லி கொடுக்க வராங்கன்னா, அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய மாம் பஜஸ்வ, இறைவனை பிடித்து கொள்ள வேண்டும். யாரும் யாரையும் பிடித்து கொண்டு ஆனந்தமாக நிம்மதியாக வாழ முடியாது இந்த உலகத்தில். நாம் நம்முடைய உடலையே பிடித்து கொண்டு வாழ முடியாதுன்னும் பொழுது நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா இந்த உடம்பு வந்து வயசாகிட்டு போயுது, நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா அல்சர் வருது, நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா கேன்சர் வருது, கிடையாது. இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்லை, நம்மளுடைய பேச்சை அது கேட்பதில்லை என்னும் பொழுது உலகத்தில் உள்ள மற்றவர்கள் நம் பேச்சை கேட்க வேண்டும், மற்றவர்கள் நம்மிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், நாம் எண்ணியபடி அவர்கள் வாழ வேண்டும், நம்முடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும், இருந்தாலும் தினந்தோறும் வந்து பல்லை காட்டி சிரிக்க வேண்டும், நன்றாக இருக்கிறீர்களா நன்றாக இருக்கிறீர்களா, ரெண்டு நாள் அவன் பேசலைன்னா என்ன ஆச்சு தெரியலையே, அந்த பக்கம் என்ன மந்திரம் ஓதுனாங்கன்னு தெரியலையே, அதெல்லாம் ஒரு மனசு குழப்பம். அப்போது கோகர்ணன் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம். ஒரு குழந்தை போச்சுன்னு சொல்கிறியப்பா, இன்னொரு குழந்தை பகவான் இருக்கிறான், அவனை பிடிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தத்தை அவருக்கு படித்து காமிக்கிறார். இங்கே பாருப்பா, இங்கே ஒரு குழந்தை இருக்கிறான் பாருப்பா, ஊருக்கெல்லாம் குழந்தையாக இருந்தான், யாருக்கிட்டையும் அவனும் நிற்கலை, யாரோ பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அவனையும், அவனும் சொல்லிட்டான் நானும் யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சுகம் சக்கரவர்த்தினஹா சுகமஸ்தி விரக்தஸ்ய முனேரே காந்த ஜீவினஹா. சுகம்னு சொல்கிறீங்களே, சுகம் வேணும்னு சுகம் வேணும்னு சொல்கிறீங்களே, எங்கேருந்து அந்த சுகம் வருது? இந்திரிய சுகம் வந்து இந்திரியத்திலேருந்து வருதா மனசுலேருந்து வருதா? அதனால் சுகத்தினுடைய மூல காரணம் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுகத்தினுடைய மூல காரணம் நாம் நம்முடைய மூலஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் சைத்தன்யத்துவம். இறைவனிடத்திலிருந்து அந்த சுகம் வருகிறது, அது இந்திரியங்களிடத்திலேருந்து வர்றதா நாம் தப்பாக நினச்சிக்கிறோம். அதனால் இந்த அஜ்ஞானத்தை விடுங்க. இந்திரிய சுகம் தேடி ஒருத்தனும் சுகம் அடைஞ்சதா சரித்திரமே இல்லை. சக்கரவர்த்தினகா நான் சுகம், ராஜ்யத்தை அடைஞ்சும் பதவி அடைஞ்சும் சுகம் அடைஞ்சதா இல்லை. யார் சுகமாக இருக்கிறான்னா விரக்தசிய
முனேஹே ஏகாந்த ஜீவினஹா சுகமஸ்தி. யார் உண்மையை புரிஞ்சிக்கொண்டு சுகத்தினுடைய மூலஸ்வரூபம் எதுவோ அந்த இறைவனை பிடித்து கொண்டு ஏகாந்தமாக யார் அந்த இறைவனிடம் தொடர்பு கொண்டு வருகின்றார்களோ அவர்களிடத்தில்தான் சுகம் இருக்கிறது. எனவே அப்பா, இந்த என்னுடையது என்ற இந்த ஓனர்ஷிப் இருக்கு இல்லையா, சொந்தம் பாராட்டுவதை நிறுத்தி விடுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள் எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது, இந்த தேகம் இறைவனால் கொடுக்கப்பட்டது, சொந்த பந்தங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டவை, மக்கள் மனைவி எல்லோரும் இறைவனால் கொடுக்கப்பட்டார்கள். அவர்களை பிடித்து கொள்வதற்காக கொடுக்கப்படவில்லை. அவர்கள் மூலமாக நீங்கள் சில பாடங்களை தெரிந்து கொண்டு கடைசியில் இவ்வளவுதான் உலகம் என்பதை புரிந்து கொண்டு அவற்றிற்கெல்லாம் ஒரு உபயோகம் உண்டு, ஆனால் அவை சாஸ்வதம் இல்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே போதும் அப்பா, நீங்கள் பட்டதெல்லாம் போதும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன அழகாக சன்னியாசி தான் எடுத்துருங்க. அந்த காலத்திலலாம் சன்னியாசம் எல்லாருக்குமே உண்டு. எப்போ விரக்தி வருதோ, விரக்தினா இறைவனிடத்தில் அன்பு, எப்போ விரக்தி வருதோ இறைவனிடத்தில் அன்பு வருதோ அப்பொழுது உடனடியாக அவர்கள் சன்னியாசம் எடுத்துக்கொள்ளலாம். சன்னியாசனம் தனியாக வாழ்க்கை நடத்தலாம். முஞ்சஞானம் பிரஜாரூபம் மோகத்தோ நரகே கதிஹி நிபதிஷ்யதி தேகோயம் சர்வம் தெக்வா வனம் விரஜ. நான் தேகன்னு சொல்லி எந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த அஞ்ஞானம் இருக்கிறதோ அது வரைக்கும் இந்த துக்கத்துக்கு முடிவே இல்லை. எனவே இந்த அஞ்ஞானத்தை நீங்கள் கடக்க வேண்டுமென்றால் இறைவனை பிடித்து கொள்ளுங்கள். சர்வம் தெக்துவா வனம் பிரஜ, காட்டுக்கு போயிடுங்க. இதையே தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாதுவும் சொன்னார். அப்போ ஆத்மதேவன் என்ன சொன்னான், சந்நியாச சுஷ்கையே வகி, சந்நியாச ஜீவனத்தில் என்ன ஒண்டி கட்டையாக எப்படி இருக்கிறது. There is a difference between loneliness and aloneness. தனிமையில் இருப்பது ஒன்று, தனியாக இருப்பது ஒன்று. ஸோ யார் தனியாக இருப்பதற்கு விரும்பி தனியாக நான் ஒருவனே உள்ளேன், என்னுடன் இறைவன் உள்ளான், அதில் இன்பத்தை அடைகிறானோ அவனுக்கு வந்து மனசு வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறார். அவர் கேட்குறாரு, நான் போய் என்ன பண்ணுறது, காட்டுக்குள்ளே போய் நான் என்ன பண்ணுறது. அப்போ கோகர்ன சொல்கிறார், தர்மம் பஜஸ்வ சததம் தியஜத் லோக தர்மான் சேவஸ்வ சாது புருஷான் ஜஹி காம திருஷ்ணா அந்யஸ்ய தோஷ குண சிந்தனமாஷு முக்த்வா சேவா கதா ரசமஹோ நிதராம் பிபத்வம். நான் காட்டுக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்போ கோகர்ணன் சொல்கிறார், என்னப்பா இந்த கேள்வி கேட்குற, காட்டில் எவ்வளோ சாதுக்கள் இருக்கிறாங்க, தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் உக்காந்திங்கன்னா அப்படியே ரசத்தை அள்ளி கொடுப்பாங்கப்பா, பாகவதம் என்ற ரசத்தை அள்ளி கொடுப்பாங்க, அத்தியாத்ம ஞானம் என்ற ரசத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதனால் லோக தர்மம் தேஜஸ்வ, இந்த லோகத்தில் ஒரு தர்மம்னு இருக்கு இல்லையா, ஒரு டியூட்டி, அப்பா அம்மா இதெல்லாம் ஒரு டியூட்டி இருக்குது இல்லையா, அதெல்லாம் உனக்கு முடிஞ்சு போச்சு, அதை வந்து திருப்பி இன்னும் இழுத்து போட்டுக்கணும்னு நான் ஆசைப்படாத, உன் வேலை முடிஞ்சு போச்சு, நீங்கள் போய் சாது தர்மான் பஜஸ்வ, சாதுக்களுடைய சங்கத்தில் போய் ஜஹி காம திருஷ்ணா. இப்போது அடி வாங்கிட்டேன், அதுக்காக விரக்தி வேண்டாம், அடி வாங்குவேன், இனிமேலும் அடி வாங்குவேன்ற அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த காமத்தை, அந்த திருஷ்ணையை நீ விலகி, அதிலிருந்து, அதன் பிடியிலிருந்து விலகி வர வேண்டும், அதை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி ஜெயிக்கிறது, சேவா கதரசமகோ நிதராம் பிபத்வம். இறைவன் செய்த லீலைகளை நாம் காதால் கேட்க கேட்க கேட்க, இறைவன் பட்ட கஷ்டங்களை நாம் காதால் கேட்க கேட்க, நமக்கு என்ன படும், அப்பா அவருக்கே இவ்வளோ கஷ்டமா, நம்மளது பரவாயில்லை, மேட்ரு நம்ம மேட்ரு பரவாயில்லை, அவர் இவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கிறாரு, இருந்தாலும் சாது பக்தியோட எவ்வளோ அழகாக சாது சேவையெல்லாம் பண்ணியிருக்காரு. பெரிய ராஜா, ராஜாதி ராஜா வந்து சாதுக்களுக்கு பார்த்து சேவை பண்ணியிருக்காரு. சுலபனாக இருக்கிறான், அட் தி சேம் டைம் எப்படி இருக்கிறான்னா ரொம்ப மகத்துவனாக இருக்கிறான், அதனால் அகங்காரம் இல்லாமல் இருக்கிறான். அகங்காரம் இல்லாமல் இருக்கிறதுல தான் தனக்கு வந்து இன்பம் என்பதை காமிச்சு கொடுக்குறான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்தின் மூலமாக சாதுக்கள் உங்களுக்கு அந்த ரசத்தை உங்கள் காதில் ஊற்ற 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 என்ன ஆகும், உங்களுடைய தோஷ குணங்கள் எல்லாம் போய் உலகம் என்றால் இது தான் என்பது புரிந்து ஒரு சமநிலையில் மனது வரும்பொழுது என்ன ஆகும்,
உங்களுக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அனுப்பும்போது சொன்னார், துந்துக்காரி பையன் அடித்தான்னு சொல்லி வருத்தப்பட்டு அவனுக்கு சாபம் எதுவும் கொடுத்துறாதப்பா, அவனுடைய குருவாக ஏற்றுக்கோ. அவன் தானே காமிச்சு கொடுத்தான், உலகம் இப்படித்தான், பையன்னா இப்படித்தான். மாம்பழம் வாங்கிய வந்து மாம்பழம் சாப்பிட்டாவது குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லை, இதுதான் பையன் அப்படின்னு அவன் வந்து உனக்கு நல்ல வைராக்கியத்தை சொல்லி கொடுத்துருக்கான். அவன் வந்து முதல் குருவாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் சொன்னார், அவன் குருவோ இல்லையோ நீ தான் என்னுடைய குருன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்குள்ளே இங்கே என்ன ஆச்சு, வீட்டில் அப்பா போன உடனே கை ஓங்கி போச்சு துந்துக்காரி இது, அதுக்கப்புறம் செய்யாத அட்டுழியும் இல்லை. இவன் தொந்தரவு தாங்காமல் அம்மா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கினாங்க. அப்புறம் வீட்டில் யாரும் இல்லை, ஒழுங்கற்ற பெண்களிடம் அவன் தொடர்பு வைத்து கொண்டிருந்தான் இல்லையா விலை மாதர்களிடம், அவங்களெல்லாம் வீட்டிலே கொண்டு வந்து வச்சிட்டான். ஸோ ரொம்ப பாஷாண்டி ஆகிட்டான், ஊரெல்லாம் வந்து விலக்கி வச்சிடுச்சு, அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஆனால் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாகணுமே, இந்திரிய சுகத்தையும் விட முடியல, இவங்களையும் விட முடியல, அவங்க கேட்குறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக திருட ஆரம்பித்தான். ஒரு நாள் ராஜா வீட்டிலே போய் திருடிட்டு வந்துட்டான். இவங்களுக்கெல்லாம் பயம் ஆகிப்போச்சு, கண்டிப்பாக போலீஸ் வந்து பிடிச்சாங்கன்னா நம்மளையும் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நாலஞ்சு பேர் பெண்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலை மண்டை மேலே ஒரு கல் போட்டு அவன் ஆண் கத்தி வாயை திறக்கப்போ கொல்லி வச்சுட்டாங்க, வாய்க்குள்ள நெருப்பு போட்டு உள்ளே போட்டான். அந்த மாதிரி ஒரு துர்மரணம், அவன் ஓடிட்டாங்க எல்லாம். கோகர்ணே இங்கேயோ போயிட்டார், அப்பா போயிட்டாருன்னு போது அந்த பந்தம் போயிடுச்சு இல்லையா, அப்பாக்காக இருந்தார் அவர் அவ்வளோதான். அம்மாவும் போயிடுச்சின்னு போயிட்டார். இங்கேயோ காஷி கயான்னு சுற்றிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு கயையில் எல்லாருக்காகவும் பிண்ட தர்ப்பணம் கொடுத்தார். கோகர்ணே எல்லாருக்காகவும் பிண்ட தர்ப்பணம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் வீட்டு பக்கம் வந்து பார்க்கலான்னு வந்தப்போ கிராமத்தில் இருந்தவங்களாம் எல்லாம் வரவேற்றாங்க. அப்போது அந்த தன்னுடைய பழைய வீட்டிலே அவர் இருக்கார், வீடு யார் திறந்தே இருக்குது, யாரும் இல்லை, இவர் இருக்கார். ராத்திரியில் உட்காந்து நிஷ்டையில் இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு பிரேதம் அழுதுட்டு நிற்குது முன்னாடி. காயத்ரி மந்திரத்தினுடைய ஜபத்தினுடைய சக்தியினால் தீர்த்தத்தை எடுத்து தெளித்து, யார் அது, பேசு, என்ன வேணும் உனக்கு, எதற்காக இருக்கிறாய் அப்போ சொல்லுது, நான் தான் துந்துக்காரி உன் தம்பி. அவர் அவன் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் கூட அண்ணன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணதில்லை, இப்போ சொல்கிறான் நான் தான் உங்கள் தம்பி, நான் எனக்கு மாதிரி துர்மரணம் ஆகிப்போச்சு, செய்யக்கூடாத விஷயம் பாப்பங்களெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எனக்கு ஒரு விமோச்சனை கொடு. அப்போ அவர் சொல்லுவார், நான் கையில் பிண்ட தர்ப்பணம் பண்ணியிருந்தேன் உனக்காக, இல்லை நான் பண்ண பாவத்துக்கு எத்தனை கையா தர்ப்பணம் பண்ணாலும் போகாது, போகாதுன்னு எப்படி சொல்கிறீங்க சொல்கிறேன்னா, நான் இப்போ இருக்கிறேனே, எனக்கு ஒன்றும் சாந்தி இல்லாமல் தானே இருக்குது, எனக்கு சாந்தியை கொடு அப்படின்னு கேட்ட பிறகு அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. எல்லா தர்ப்பணங்களிலையும் சாத்தங்களிலும் கயா தர்ப்பணம் ரொம்ப உயர்ந்தது, அதுவே பலனளிக்கலைன்னா என்ன வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நாளைக்கு ஊரில் இருக்கிற பெரியவங்களை கேட்டுட்டு நான் உனக்கு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். அப்போ மறுநாள் ஊரில் இருக்கிற பெரியவங்களை கேட்டப்போ அவங்களும் சொல்லுவாங்க, கயா சாதத்துக்கு மேலே ஒரு பிராயஷ்சித்த கர்மா ஏதாவது இருக்குதான்னு தெரியல எங்களுக்கு, அதனால் எல்லா சாஸ்திரங்களுக்கும் பிரத்யக்ஷ சாட்சியாக இருக்கிற சூரிய பகவானை உபாசனை பண்ணுங்கள், அவர் வந்து உங்களுடைய பக்திக்காக ஏதாவது வழிமுறை சொன்னால் சொல்லுவாங்க. அப்போ சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி உபாசனை செய்யும் பொழுது சூரிய பகவானே சொல்கிறாரு, ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சப்தாகம் வாசனம் குரு. அந்த துந்துக்காரிக்கு ஸ்ரீமத் பாகவதாத் முக்திஹி பாகவத சப்தாகம் பண்ணு, அதை கேட்டு அந்த பிரயத்தம் நல்ல கதி அடையும். உடனே ஊருக்கெல்லாம் தெரிவித்து ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், அட்லீஸ்ட் பாகவத சப்தாகம் நடக்க போதேன்னு சொல்லிட்டு ஒரு மூங்கில் கொம்பு நட்டு அந்த மூங்கில் கொம்பில் இந்த பிரயத்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணி பாகவதம் கேட்குற மாதிரி, ஏன்னா உருவம் இல்லாமல் இருக்குது அது பிரயத்தம், ஸோ அதை வந்து அதில் இருக்கு சொல்லி மந்திர ஆவாகனம் பண்ணி பாகவத சப்தாகம், ஒவ்வொரு நாள் சப்தாகம் முடியும் பொழுதும் அந்த மூங்கில் கொம்பில் இருக்கிற அந்த கணு சொல்லுவாங்க, 7 கணு, அந்த கணு ஒன்று ஒன்றா வெடியும். அப்போது 7வது நாள் இந்த பாகவதம் முடியும் பொழுது எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி இறைவனுடைய தூதர்கள் வந்து அந்த பிரேதத்தை நமஸ்காரம் பண்ணி நல்ல கதிக்கு கூட்டிகிட்டு போனதா இந்த கதை. அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், நம்மெல்லாம் கூட தான் பாகவதம் கேட்குறோம்,
துந்துகாரி பாகவதம் கேட்டான். அவனுக்கு மட்டும் நல்ல கதி கிடைச்சிருக்குதே, நமக்கு ஒன்றும் ஆவலையே அப்படின்னு சொல்லி கோகர்ணன்னு கேட்பாங்க. உடனே கோகர்ணனும் அந்த விஷ்ணு பார்ஷதர்களை கேட்பார், இந்த மாதிரி எல்லாரும் தான் பாகவதம் கேட்டாங்க, துந்துகாரிக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பலன், மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, துந்துகாரிக்கு மட்டும்தான் விமோச்சனம் வேணும்னு உட்காந்துட்டு இருந்தான், மற்றவங்கெல்லாம் கதை கேட்கணும்னு உட்காந்துருந்தாங்க. துந்துகாரி எல்லா கதவையும் தட்டி எங்கேயுமே கிடைக்கலன்றதுனால இது ஒண்டி தான் கடைசி விமோச்சனம் இங்கே உட்காந்துட்டு இருந்தான். மற்றவங்கெல்லாம் கதை ஓடுது, கதா காலக்ஷேபம் ஓடுது, ஏதோ இறைவனுடைய லீலை காதால் கேட்கலாம் அப்படின்னு வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த ஆர்த்தி இல்லை. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, பாகவதம் கேட்டவனே 7வது நாள் மரணம்னா யாராவது பாகவதம் கேட்பாங்களா? ஒரு ராமநாமம் சொன்னால் உடனே முக்தின்னு சொல்லுது சாஸ்திரம் ஒரு இடத்துல சில இடங்களில். சப்போஸ் ஒரு ராமநாமம் சொன்ன உடனே முக்தின்னா என்ன? க்ளோஸ், ஆல் க்ளோஸ். யாராவது ராமநாமம் சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. கடைசியாக சொல்லிக்கலாம் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா என்ன, பொண்ணு கல்யாணம் இருக்குது, பையன் கல்யாணம் இருக்குது, பேரம் பேச்சு கல்யாணம் இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ போய் தப்பி தவறி ராமநாமம் சொல்லிவிட்டா என்ன கதி ஆகுறது? அதனால் பகவான் என்ன பண்ணிட்டான், நீ எப்போ சொல்கிறியோ சொல்லுப்பா, எல்லாம் சேர்த்து வச்சுட்டு கடைசியாக நீ எப்போ வரன்றே அப்போ கொடுக்குற. அதனால் யாருக்கு ஆர்த்தி இருக்குதோ இப்போவே என்னை எடுத்துக்கப்பா, இந்த தேகத்திலேருந்து வழியிலேருந்து என்ன தாங்கலை, போதும் எனக்கு இந்த தேக வாழ்க்கைன்னு எடுத்துக்கன்னா உடனே வேற ஒரு தேகத்தை கொடுக்குறான், புதிய தேகத்தை கொடுக்குறான். ஆத்மஜானம் இல்லாமல் யாருக்கும் மோட்சன்றதே கிடையாது. ஒரு ஒரு தேகத்திலிருந்து விடுதலை, இன்னொரு தேகத்தில் ஒரு புது சான்ஸ், ஒரு ரவுண்டு, ஒன் மோர் ரவுண்டு. அநியாயமாக என்ன ஆகுது, அந்த ரவுண்டும் வேஸ்ட்டாக தான் போயின்னு இருக்கிறோம். மெரிக்கு ஒரு ரவுண்டு தான், திருப்பி திருப்பி போயின்னு இருக்கிறோம். ஏதாவது ஒரு ரவுண்டில் எப்படியோ ஒன்று சாது சங்கம் கிடச்சி அந்த வைராக்கியம் வந்து அதுக்கப்புறம் அதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை, எந்த ஜீவனை அந்த ஒரு காலகட்டத்தை ஒரு பிறவியில் அந்த ஜீவன் இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொள்ளுகிறதோ அந்த பிறவியில் இறைவன் அதற்கு ஞானத்தை கொடுக்கிறான். என்ன ஞானம் கொடுக்குறான்? நீ பிறந்ததே இல்லைன்னு ஞானம் கொடுக்குறான். பிறப்பிலிருந்து விடுதலையும் ஞானம் கொடுக்கல, நீ இது வரைக்கும் பிறந்ததே இல்லை, உனக்கு உடம்புன்றதெல்லாம் ஒரு கனவு போன்ற ஒரு தோற்றம் தான், உனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கனவு உடம்புக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கனவு முடிஞ்சு எந்திரிச்ச உடனே கனவு உடம்பு செத்து போயிடுது இல்லையா, கனவு போயிடுது இல்லையா. நம்ம என்ன தீட்டு தீர்க்கிறோமா என்ன, போய் சிராதம் பண்ணுறோமா என்ன, தர்ப்பணம் பண்ணுறோமா என்ன அந்த கனவு உடம்புக்கு? இல்லை. அந்த மாதிரி எப்போ உன்னுடைய உண்மை சுரூபத்தை நீ புரிந்து கொள்கிறாயோ இந்த உடம்பின் மேல் உள்ள உன் பற்று உனக்கு நீங்கிவிடும் அப்படின்ற ஞானத்தை கொடுக்குறான். அப்போது இந்த பார்ஷிதர்கள் சொன்ன உடனே கோகரனுக்கும் ஆச்சரியம் ஆச்சு, சொல்லிட்டு இருக்கிறோம் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, கேட்டவன் துந்துகாரி கிடைச்சிடுச்சு. அப்போ இதில் இதில் என்ன தெரியுது, ஆர்த்தனாக இருக்கணும், இறைவனுடைய சொரூபத்தை உணர்கின்ற வகையில் அந்த வைராகியம் பக்தி எப்பொழுது மேலோங்குகிறதோ அப்பொழுது நம் சொரூபத்தை நாம் உணர்வோம் அப்படின்ற இந்த கதையை சொல்லி சனத்குமாரர் சொல்கிறார் நாரதர்கிட்ட, எல்லா பாக்கியங்களிலும் எல்லா ஆசீர்வாதங்களிலும் மிகச்சிறந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு மனிதனுக்கு இறைவன் சாஸ்திர சங்கத்தை கொடுப்பது தான். இறைவனையே நேரடியாக பார்த்தாலும் நம்முடைய துன்பங்கள் விலகும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. நம்முடைய காமக்ரோதங்கள் விலகும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சீதை அன்னை சீதையை ராவணன் பார்த்தான், அவனுக்கு காமக்ரோதங்கள் விலகியதாக இல்லை. இறைவனை சுக்ரீவன் பார்த்தான், அவனுக்கு தன் பதவி ஆசை நீங்கியதாக இல்லை. இறைவனிடத்திலேயே 25 வருஷம் 30 வருஷங்கள் வாழ்ந்தவங்க கூட ஆசைகள் நீங்கியதாக இல்லை. ஆனால் சாஸ்திரத்தினுடனும் சாது சங்கத்தினுடனும் யார் இந்த மாதிரி வருஷத்தை கழிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த வைராக்கியம் இறை பக்தி கண்டிப்பாக வரும். அதனால தான் சனத்குமாரர் சொல்கிறாரு, கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷநாசனம் ச முக்தியைகேதுமிக பக்தி விலாசகாரி சந்தா கதானகமிதம் பிபதாதரேன லோகேஹி தீர்த்த பரிசீலன சேவையாக்கிம். இங்கே அங்கே ஓடி என்ன பிரயோஜனம், எங்கேயாவது சாது சங்கத்தில் போய் இருங்க, அந்த சாது சங்கத்தில் கிடைக்கிற இந்த கதாரசம் எவ்வளோ காதில் விழுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்பொழுது நம்முடைய புத்தி
இருக்கிற விஷயத்தை இருப்பதாக பார்க்க தெரிந்து கொண்டதோ அப்பொழுது நமக்கு வைராகியம் என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், தானாகவே வந்துவிடும். விஷத்தை விஷம் என்று தெரிந்து கொண்ட பின்பு ஒருத்தர் வந்து நம்மளை டென் பண்ண முடியுமா, நான் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் இந்த விஷ பாட்டில் குடிங்கன்னா குடிக்க மாட்டோம். ஆனால் விஷத்தை விஷம்னு தெரியாதனால குடிச்சிட்டு இருக்கிறோம். அனித்தியத்தை அனித்தியம் என்று தெரிந்து கொண்டால் நித்திய வஸ்துவிடம் நோக்கி ஓடுவோம், யாரும் நம்மை தடுக்கவே முடியாது. குரு மகாராஜ் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், அந்த குழந்தைக்கு இந்த கிலுகிலுப்பை அது இது எல்லாம் ஆசை போன உடனே அம்மா அம்மான்னு கத்தும் பொழுது என்ன ஆகும், யார் வந்தாலும் நிறுத்த முடியாது அந்த குழந்தைய தாயிடத்தில் செல்வதற்கு யாராலும் நிறுத்த முடியாது. அதுபோல நமக்கு வைராக்கியம் வருவதற்கு ஒரே விஷயம் என்றால் விவேகம் வர வேண்டும். விவேகம் எப்படி வரும், விவேக சக்தி எப்படி வரும், விவேக விசாரங்கள் எங்கு நடக்கின்றதோ அங்கு நாம் இருந்தால், சாதுக்களுடைய சந்நிதியில் இருந்தால், சாஸ்திர விசாரம் செய்து கொண்டிருந்தால் அப்பொழுது விவேக சக்தி கண்டிப்பாக வரும். தாரித்ய துக்க ஸ்வஜன தாகாதி நாம் மாயா பிசாச்சி பரிமர்தித்தானாம் சம்சார சிந்தோ பரிபாதித்தானாம் க்ஷேமாய வை பாகவதம் பிரகர்ஜதி. இதுக்கெல்லாம், இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த மூர்த்தி தேனேயும் வாங்மையும் மூர்த்திஹி. இது இறைவனுடைய பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி. இறைவனுடைய முழு அவதாரம்னு பார்த்தீங்கன்னா எப்போனாலும் திறந்துக்கலாம் இந்த அவதாரத்தை. எப்போனாலும் கேட்ட கூப்பிட்ட உடனே கிருஷ்ணன் வந்துடுவானா என்ன, வரமாட்டான், வந்தாலும் நிற்க மாட்டான். நான் ரெண்டு மணி நேரம் கூட இந்த கிருஷ்ணனை வச்சுட்டு இருக்கலாம், என் மடியிலே வச்சுட்டு இருக்கலாம், தூக்கம் வரலனாலும் இந்த கிருஷ்ணனை பார்க்கலாம், பாகவத ரூபத்தில் இருக்கிற கிருஷ்ணனை பார்க்கலாம். கிருஷ்ணன் வந்தால் கிருஷ்ணனுடைய சத்சங்கம் மட்டும்தான் கிடைக்கும், பாகவத கிருஷ்ணன் வந்தால் கிருஷ்ணனோட எல்லாருடைய சத்சங்கம் கிடைக்குது. குந்தி உவாச்ச குந்தி சத்சங்கம், பீஷ்ம உவாச்ச பீஷ்ம சத்சங்கம், சுக உவாச்ச சுக சத்சங்கம், சனத்குமார் உவாச்ச நாரதுக்கு நாரத உவாச்ச, எல்லாருடைய சத்சங்கமும் கிடைக்கும் ஒரே நேரத்தில். கிருஷ்ணன் வந்தானா தரிசனம் கொடுத்தானா கிருஷ்ணன் மட்டும்தான் கிடைக்கும். அதனால இந்த பாகவதம் ரூபத்தில் இருக்கிற கிருஷ்ணனை பிடித்து கொள்வோம். சம்சார கடலை கடப்பதற்கு இது ஒரு படகாக அமையும். இந்த சத்சங்கம் நமக்கு முழுமையாக பலனளிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டால் நமக்கு இந்த சாஸ்திரம் புஸ்தகமாக படாது, இறைவனாகவே இறைவனுடைய வார்த்தைகளாகவே நமது உள்ளத்தில் படியும். அதற்காக நாம் இறைவனை பிரார்த்தித்து அடுத்த வகுப்பிலிருந்து பாகவதத்தை நாம் ஆரம்பிப்போம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனி பிரணத க்ளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. ததேவரம் யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோச்சனம் ரிணாம் எதுத்தம ஸ்லோக யசோனு கீயதே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.